உண்மை தலைவனை அறிமுகப்படுத்தியதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நல்லவண்டவர்கள், சித்தர்கள் போட்டி தொகுப்பையும், அன்பர் மாதனவர்கள் போட்டி திரகவலையும், மாணிக்வாசன் அவர்களை போட்டி திரகலையும், அன்பர் நடராஜன் அவர்கள் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை பழைய பாராயணம் செய்தார், அவர்கள் நீடு வாழ என்று வாழ்த்துகிறேன். அன்பர் மாதவன் சொன்னார், உண்மை தலைவனை அறிமுகப்படுத்தினார். எப்படி பூஜை செய்வது, அவர்கள் என்ன கேட்பது, எப்படி பெறுவது என்றெல்லாம் சொன்னார். மேலும் இது புண்ணியவான்கள் சங்கம் சொன்னார். புண்ணியவான் சங்கம் உண்மைதான். புண்ணியவான்கள் தெய்வில்லாமல் நிச்சயமாக எந்த காரியமும் சாதிக்க முடியாது. பாவிகள் தெய்வம் கொண்டே சாதிக்க முடியாது. இப்போ நாங்கள் நாம் வணங்கக்கூடிய அத்தனை பேரும், ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, மாணிக்கவாசராக இருந்தாலும் சரி, தாய்மான சாமியாக இருந்தாலும் சரி, அகத்தீசனாக இருந்தாலும் சரி, திருஞான சுமந்தராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் புண்ணியம் செய்த மக்கள். புண்ணியம் செய்த மக்களை பூஜை செய்தால்தான் எந்த காரியமும் தடையலாமல் செய்யலாம். காரியங்கள் தடைப்பட்டால் நமது வினைப்பயன். ஆனால் எத்தனை வினை இருந்தாலும் புண்ணியவான்களுடைய திருவடியை பற்றி பூஜை செய்து காரியத்தை தொடங்கினால் நிச்சயமாக தடைபடாது. ஒரு இல்லறத்தான், இல்லறத்தார்கள் குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, தொழில் தலைவனாக இருந்தாலும் சரி, தினம் காலையில் அது 10 நிமிடம் ஓம் நந்தி சாயநம, ஓம் அகத்தி சாயநம என்று நாமத்தை சொன்னால் அவர்கள் மேற்கொள்கின்ற காரியம் தடையலாம் நடக்கும், இல்லறம் நல்லபடி இருக்கும். அவர்கள் திறமையை நம்பி செய்தால் திறமை ஒரு எல்லைக்குட்பட்டது. புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு திறமை வெளிப்படும். புண்ணியம் தீர்ந்தால் திறமை நின்று போயிடும். ஆனால் தினம் பூஜை செய்து புண்ணியவான்களுடைய திருவடியை பூஜை செய்து ஒரு திருமண காரியமோ அல்லது விவசாயமோ அல்லது வேறு வகையான ஒரு வியாபாரமோ எந்த காரியம் செய்தாலும் தடையாளம் நடக்கும். தினம் பூஜை செய்து பழகிய மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. பெரியவர்கள் கேட்கிறான், இந்த மாதிரி திருமணம் என் மகளுக்கு திருமணம் செய்ய திட்டமிடுகின்றேன், அதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு அருள் செய்வார். அதே சமயத்தில் பொண்ணுக்கு நல்ல பையனாக அமைய வேண்டும் என்று கேட்டாலும் அருள் செய்வார். எதை கேட்கிறார்களோ தர முடியும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எதையும் செய்ய முடியவர்கள், எதையும் செய்ய முடியும் அவர்களால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.